ஹலோ எவ்ரிவன், நான் அட்லின். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபெர்மெண்டட் ரைஸ், அதாவது பழைய சோறு, பழைய சாதம், இதை பற்றி பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் அந்த மாடர்ன் பீப்புள் இவங்களுக்கு வந்து பழைய சோறு இந்த மாதிரி வார்த்தை கேட்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்டாகலாம் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் நாம் சாப்பிட்ற பீஸா, பர்கர், ஏன் நம்ம டெய்லி சாப்பிட்ற இட்லி, தோசை, இதிலெல்லாம் கூட இல்லாத பலவிதமான நன்மைகள் வந்து இந்த பழைய சோறில் இருக்குது. ஸோ சம்மர் சீசன் இது. இந்த டைமுக்கு வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வந்து பழைய சத்தோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்பர் ஒன் என்னதுன்னா, இது வந்து ரிச் இன் விட்டமின் சி, அதனால் நம்மளோட இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ ஒரு நமக்கு வந்து புதுசாக எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து பழைய சதம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துலேருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். இப்போது நம்ம வந்து சாப்பிட்ற பலவிதமான ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கலாம், இல்லை நார்மலாக வீட்டில் நம்ம வந்து அந்த ஹரிபரி லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன். ஸோ இதில் நீங்கள் என்ன, இதில் வந்து இது பழைய சதம் வந்து ஒரு ஃபைபர் ரிச் ஃபுட், ஃபைபர் அதிகமாக நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டாலே நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து போயிடும். ஸோ கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் தென் இது இந்த பழைய சாதத்தில் விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எக்கச்சக்கமாக பல விதமான நன்மைகள் வந்து இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ரெகுலராக எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட ஸ்கின் வந்து ரேடியண்ட் ஆகுமா. ஸோ ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப நல்லது, நம்மளை வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக காமிக்குமா. அண்ட் தென் இது வந்து ரொம்ப ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட். ஸோ நீங்கள் இதை கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட இன்டஸ்ட்ரைனில் இருக்கிற குட் பாக்டீரியாஸ் நிறைய வந்து டெவலப் ஆகும். ஸோ இதனால் நம்மளோட நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த குட்னஸ் எல்லாத்தையுமே வந்து, அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு முழுசாக கிடைச்சாலே பாதி நோய் வராது இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு. அண்ட் தென் இது வந்து நம்ம பிளட் ப்ரெஷரை வந்து நார்மலைஸ் பண்ணுமா. ஸோ ஹை பிபி பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், லோ பிபி பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இதுவும் வந்து இவங்க வந்து இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது, நம்ம வந்து அட்லீஸ்ட் டெய்லி ரெகுலராக எடுத்துக்க இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் நம்ம எடுத்துக்கும் போது இந்த மாதிரி பிளட் ப்ரெஷரை வந்து இதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பழைய சாதத்தை மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்பர் ஒன், இது வந்து கான்ஸ்டிபேஷன்லேருந்து ரிலீஃப் கொடுக்கும். ஸோ நம்ம ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். அண்ட் தென் இது வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆக விடாது, அதனால் நம்ம வந்து நாள் பூராவே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம். அண்ட் தென் இந்த பழைய சோறு அப்படின்னு சொல்லும்போது இது கூட இருக்கிற பல மித் என்னென்ன வந்து, சாப்பிட்ட உடனே நல்லா தூக்கம் வரும், வெயிட் போடும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் ஆக்சுவலி வந்து குட் ஃபார் டயபெட்டிக் பர்சன்ஸ் டூ. அது ஸோ அந்த நிறைய வந்து மித் இது கூட அட்டாச் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம எந்த ஃபுட்டாகவே இருக்கட்டும், அது ஃபெர்மெண்டட் ரைஸ்னு மட்டும் கிடையாது, இல்லை இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக சாப்பிட்ற எந்த ஃபுட்டாக இருக்கட்டும், நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்தாலே வந்து நமக்கு ஒரு தூக்கம், அந்த லேசினஸ் வரும். அண்ட் தென் நம்ம பாடி வெயிட் வந்து நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிறது தான். ஸோ இதை வந்து தேவையில்லாத ஃபால்ஸ் மித்தெல்லாம் வந்து இது கூட அசோசியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் மித் பார்த்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு வந்து ஓகே பழைய சாதம் எடுத்தாச்சுன்னா வெயிட் போடுவேன், அது அப்படி ஆகும் இப்படி ஆகும், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து மிஞ்சி போகிற ரைஸ் கூட சில நாள் இருக்கும், இல்லை சார் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலமாக வந்து அதையே பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப 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 நல்லது. இது கூட வந்து மறுநாள் காலமாக கொஞ்சம் மோர், அப்புறம் ரெண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது இந்த வெயில் காலத்துக்கு உங்கள் உடம்புக்கு ரொம்ப 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 தேவையான ஒரு ஃபுட்டுனா வந்து இதுதான். நம்ம இந்த வெயில் காலத்தில் இந்த மாங்காய் வாங்கி சாப்பிட்றோம், அது சாப்பிட்றோம், தேவையில்லாமல் நிறைய ஃபுட் வந்து நம்மளோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறது மாதிரி எடுக்கும்போது, சில ஃபுட் வந்து இந்த கிளைமேட்டுக்கு ஏற்றது மாதிரி கொடுக்கும்போது நம்ம பாடிக்கு வந்து அது அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பாடியில் இருக்கும். ஸோ இந்த ஃபால்ஸாக டயபெட்டிஸ் இது சரியாகாது, வெயிட் போடும், இந்த மாதிரி மித்ஸ் படி போகாமல் நீங்கள் வந்து ஃபெர்மெண்டட் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களை யூத்ஃபுல்லாக காமிக்கும், உங்கள் ஸ்கின் வந்து ரேடியண்ட் ஆகும், உங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் போகும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் போகும், உங்களை வந்து இது வந்து ரொம்ப ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட். ஸோ வந்து உங்களுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விதமான பெனிஃபிட்ஸ் வந்து அசோசியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபுட் தான் இது. நாம் வந்து பழைய சாதத்தை வந்து மறந்துட்டோம், பட் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து இவ்வளவு நன்மைகள் இருக்கிற ஒரு ஃபுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்கறது மாதிரி ஒரு ஃபுட்டா இருக்கு. நம்ம வந்து நம்மளோட மரபு, நம்மளோட கல்ச்சர் எல்லாம் மறந்தாலும் வேற நாட்டில் உள்ளவங்க சொல்லியாச்சும் நம்ம திரும்ப எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இந்த வெயில் சீசனுக்கு கண்டிப்பா எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.